ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் கொரோனா நோயிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கணும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கொரோனா நோயிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சில வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், எப்படி வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணும், அதை பற்றியும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு நான் எண்டு ஸ்க்ரீனில் வீடியோவோட லாஸ்ட்டில் அது வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொரோனா நோயிலேருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சேனலோட பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான கேட்டகரி சூஸ் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கலாம். கொரோனா வைரஸ் பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் வருது. இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எந்த பொருட்களில் எவ்வளோ நேரம் வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையுமே டெய்லியுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சானிடைசர் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. பிகாஸ் எப்படி வேணாலும் நம்ம வரலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேப்பர்ஸ், மேகசீன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ரூபா நோட்டு, இதில் எல்லாமே கூட கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது 4 நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது WHO வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் சேர், மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள், மெட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தங்க நகைகள், இந்த மாதிரி எல்லா பொருட்கள்லையுமே வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உயிரோடு இருக்கும். அது எத்தனை நாள் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன், கண்டிப்பாக அது பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக இந்த கொரோனா வைரஸ்க்கான ஒரு சில ட்ரீட்மெண்ட், தட் மீன்ஸ் அதற்கான சரியான மருந்துகள் இல்லை அப்படின்னா கூட அவங்களுடைய சிம்டம்ஸ் பொறுத்து அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில சத்து மாத்திரைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க பேஷண்ட்ஸுக்கு. அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, சிங், இந்த மாதிரியான சில டேப்லெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, கொரோனா பாதிப்பு இல்லாதவங்களுக்கு இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இதற்கு பதிலாக நம்ம உணவுப் பொருட்கள்லேயே இந்த சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது எப்படிங்கிற திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் வந்து நல்ல ஓய்வு எடுக்கணும். அதுக்காக 24 hours தூங்கிட்டு இருக்க சொல்லலை, கரெக்டாக நைட் நேரங்களில் வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் எந்திக்கணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய தன்மை வந்து குறையும். இரண்டாவது விஷயம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். வந்து ரொம்ப டென்ஸ்டாவோ பயந்துட்டோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், பி ஹாப்பி, அண்ட் எப்போவுமே வந்து உங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுருக்கிறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், உங்களுக்கு பிடித்தமான சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஹாபி இருந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா பழையபடி அந்த ஹாபிஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, அன்னெசரியாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம வந்து ஃபுட்டுக்கு போயிடலாம். இப்போ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் வந்து நம்ம ஃபுட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கொரோனா நோயாளிகளுக்கு எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பார்த்துடலாம். ஏன் வந்து அதை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட சரியான ஒரு ஆலோசனை கேட்டு தான் அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ஃபுட் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்லேருந்து கேட்டு தான் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து என்ன உணவுப் பொருட்களை அவங்க கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம என்னெல்லாம் வீட்டில் ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம்,
என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு அவங்க வந்து எலுமிச்சை பழத்தை வந்து தோலோடையே அப்படியே வந்து போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சியும் சதைச்சி போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கப் தண்ணி வந்து மார்னிங் வெறும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்னிங் ஆஸ் யூஷுவல் இட்லி கூட சாம்பார், இந்த மாதிரி சப்பாத்தி கூட சாம்பார், இந்த மாதிரி அதாவது காய்கறிகள் அதிகமாக நிறைந்த சில குருமா அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு 11 to 12 o'clock ஆகும்போது மறுபடியும் இந்த எலுமிச்சை பழமும் இஞ்சியும் கலந்த இந்த தண்ணீரை வந்து குடிக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு 1 o'clockலாம் ஆகும்போது அவங்களுக்கு சப்பாத்தி, சப்பாத்தி கூட வந்து ஏதாவது பயிர் வகைகளில் செய்யப்பட்ட ஒரு சில உணவுப் பொருட்கள் சேர்க்குறாங்க. அதுக்கு கூடயே 2 முட்டை கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த முட்டை வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது, அதனால இதுவும் உங்களுடைய இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் ஈவினிங் டைமில் ஏதாச்சும் பயிர் வகைகள், கொண்டக்கடலை இல்லை சிறுபயிர் இந்த மாதிரி வேக வச்சு அதுவும் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ அது அகெயின் வந்துட்டு நைட்டும் இந்த மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ண ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த தண்ணீரை வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேருந்து நிறைய நோயாளிகள் நாங்கள் குணப்படுத்தி அனுப்பிட்டோம். ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இனிமே இப்போ WHO அண்ட் அதர் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில உணவுகளை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் முக்கியமான உணவுப் பொருளாக வந்து கருதப்படுறது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் அப்படிங்கிறத இந்த ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சளும் அதுக்கு கூட வந்து லெமன் இது எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சளும் ஆட் பண்ணி வந்து குடிக்கிறாங்க. ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகைகள் கம்பு, கேழ்வரகு, ராகி இது எல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள் எல்லாமே ரொம்ப நல்லது. அண்ட் கீரை வகைகளில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இந்த கீரை வகைகளும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சி பூண்டு அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சியையும் எலுமிச்சை பழமும் சேர்த்து நம்ம அந்த சாரை எடுத்து ஜூஸ் மாதிரி போட்டும் குடிக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பூண்டு அப்படிங்கிறத நல்ல பாலில் கொதிக்க வச்சு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புளிப்பான சில உணவுகள் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணெயிலேருந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம், ஸ்ட்ராபெரி இதெல்லாமே நல்லது. மாம்பழமும் பப்பாளி பழமும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காயில் வந்து அதிகமாக விட்டமின் சி இருக்குது. ஸோ நெல்லிக்காயும் ரொம்ப நல்லது. இந்த கொடைமிளகாய், நல்ல மிளகு பொடி, நல்ல மிளகு பொடியை வந்து தண்ணியில் போட்டு நல்ல மிளகு பொடியும் மஞ்சளும் சேர்த்து கொதிக்க வச்சு அதையும் வந்து ஒரு ட்ரிங்காக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பனங்கிழங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பாதாம், பிஸ்தா, கேஷ்யூநட் இதெல்லாமே நல்லது. ஓகே, இனி எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மருத்துவர்கள் டைட்டிஷியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கணும்னாலும் வெளியில இருந்து நீங்கள் ரெடிமேடாக ஜூஸ் வாங்கி குடிக்கிறதோ அந்த மாதிரியான ஜூஸ் ஐட்டம் எல்லாமே தவிர்க்க சொல்கிறாங்க. இப்போ அவுட் சைடில் இருந்து நீங்கள் வந்து ஜூஸ் வந்து வாங்கும்போதோ மேபி அவங்க உங்களுக்கு ஜூஸ் போட்டு தரவங்க வந்து கண்டாமினேட்டடாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது அப்படின்னாலும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பாயில் பண்ணாத, வேக வைக்காத உணவுப் பொருட்கள் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இனி வந்து மோர், இந்த மாதிரி மோர் குடிக்கிறது, கூலிங்கான ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றத தவிர்க்க சொல்கிறாங்க. தயிர் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம வந்து தயிர் வந்து வெளியிலேருந்து நம்ம வாங்குகிறோம், அண்ட் இது வந்து கொதிக்க வைக்கப்படாத ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம சேஃப்டிக்காக அதையும் நம்ம வந்து எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு உள்ள அப்டேட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.